ஒரு 20 to 30 இயர்ஸ் ஓல்டு பில்டிங்கை வந்து எப்படி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, காலமோ பீமோ ஃபுட்டிங்கோ எதுவுமே இல்லாமல் தான் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருப்பாங்க. அந்த மாதிரி டைப் ஆஃப் பில்டிங்கை வந்து ட்ரெடிஷ்னல் மெத்தட் ஆஃப் கன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லுவாங்க. ஸோ அந்த ஸ்ட்ரக்சரை வந்து எப்படி நேம் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, லோட் பேரிங் ஸ்ட்ரக்சர்னு சொல்லுவாங்க. அதோட ஃபவுண்டேஷன் வந்து எப்படி பண்ணுவாங்கன்னா, 2 feet வந்து எஸ்கவேட் பண்ணி மேலே வந்து ரபிள் ஸ்டோன்ஸை வந்து ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அது மேலே வந்து பிரிக் ஒர்க்கில் வந்து பேஸ்மெண்ட் வந்து ரைஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி நம்ம கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறனால நம்ம பில்டிங்கோட காஸ்ட் வந்து உங்களுக்கு டிராஸ்டிக்காகவே வந்து ரெடியூஸ் ஆகும். ஏன்னா பில்டிங்கோட ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் வந்து குறைஞ்சிருது. இதோட டிஸ்அட்வான்டேஜ் என்னங்கிறத பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரியான ஸ்ட்ரக்சரை வந்து நம்மளால் வீக்கர் சாயிலோ இல்லை கிளே சாயிலில் வந்து நம்மளால் கன்ஸ்ட்ரக்ட் பண்ண முடியாது. ஏன்னா இது வந்து எர்த்குவேக்கை வந்து ரெசிஸ்ட் பண்ணாது. ஸோ அந்த மாதிரி நம்ம கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறனால பில்டிங் வந்து கொலாப்ஸ் ஆகிறதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்குது. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.